Hi friends, welcome to Aadukalam channel football news updates. Video paakra friends, thumbs up kudutha support pannunga. Super Copa España semi-final la Real Madrid vs Barcelona kidailana El Clasico match la Real Madrid 3-2 nu extra time la win pannirundanga. Real Madrid match win panni irundalum Barcelona aniyin performance da Real Madrid vidavum better ah irundadunu football vimarsanagargal karthu solirukanga. Barcelona aniye dominate senjadagavum adhigapatchamana dangerous attack matrum corner kicks eduthathu idarku saatchinu solirukanga. Idhe form la continue pannanga na Xavi தலைமையில் இன்னும் 6 மாசத்துல எஃப்சி பார்சிலோனா அதே பழைய கபாலியா திரும்பி வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம்ல இருந்த ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிரா மேட்ச் தோத்திருந்தாலும் தன்னுடைய டீம் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் திருப்திகரமா இருக்குன்னு ஜாவி ஹெர்னாண்டஸ் பேட்டி கொடுத்திருக்காரு. மறுபக்கம் ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸே பார்சிலோனாவின் அட்டாக்க பார்த்து மிரண்டு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு செமிஃபைனல்ல அத்லெட்டிகோ மேட்ரிட் அணியை வீழ்த்தி ஃபைனலுக்குள் நுழைந்த அத்லெட்டிக் கிளப் 16 ரியல் மேட்ரிட் அணியுடன் மோதுவாங்க. இத்தாலியில் நடந்த சூப்பர் கோப்பா இத்தாலியானா ஃபைனல் மேட்ச்ல 121 நிமிஷத்துல கோல் அடிச்சு இன்டர் மிலன் யுவெண்டஸ் அணியை தோற்கடிச்சு சாம்பியன் ஆனாங்க. தன் மேலோ தன் அணியின் மேல வரும் விமர்சனங்களை பார்த்து தான் வருந்த போறதில்லைன்னு மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் கேப்டன் ஹாரி மகுயர் பேட்டி கொடுத்திருக்காரு. டிராஃபி மற்றும் டைட்டில்ஸ் வெல்வதற்காகவே மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு வந்ததாகவும் இல்லைன்னா வேற ஏதாவது கிளப்புக்கு டிரான்ஸ்பர் ஆயிருப்பேன்னு சொல்லியிருக்காரு. 2019 லெய்செஸ்டர் அணியிலிருந்து 80 மில்லியன் பவுண்ட் டிரான்ஸ்பர்ல மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு வந்த மகுயர் வந்த 6 கேப்டன்ஷிப் பதவியும் எடுத்திருந்தாரு. சர் அலெக்ஸ் ஃபெர்கியூசன் மேனேஜரா இருக்கும் போது ஃபுல் ஃபார்ம்ல இருந்த மான்செஸ்டர் யுனைடெட் அணி மாதிரியே திருப்பி கொண்டு வரணுங்கறதா தன்னுடைய கனவுன்னு சொல்லியிருக்காரு. 2019 மான்செஸ்டர் சிட்டி அணியின் மேனேஜர் பெப் கார்டியோலா எவ்வளவோ ட்ரை பண்ணியும் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு தான் போவேன்னு அடம் பிடிச்சு தான் டிரான்ஸ்பர் ஆனாரு. ரியல் மேட்ரிட் அணியின் மிட்ஃபீல்டர் இஸ்கோ எஃப்சி பார்சிலோனா அணிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பரம எதிரிகளான பார்சிலோனா மற்றும் ரியல் மேட்ரிட் அணிகளுக்கு இடையிலான டைரக்ட் டிரான்ஸ்பர் நடப்பது 15 அப்புறம் இதுவே முதன்முறை. இதுக்கு முன்னால கடைசியா 2007 பார்சிலோனா அணியிலிருந்து ஜேவியர் சாவியோலா ரியல் மேட்ரிட் அணிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருந்தார். ரியல் மேட்ரிட் அணியில் தனக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படாததுனால டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்ண இஸ்கோ தற்பொழுது எஃப்சி பார்சிலோனால ஜாயின் ஆக போறாரு. மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் தற்பொழுது நடக்கும் உள்பூசல்களுக்கு காரணம் என்னன்னு தெரியும்னு அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கான வழிகள் இருந்தாலும் அதை பொதுவா சொல்றது தர்மமாகாதுன்னு கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லியிருக்காரு. ஓரிரு நபரை தனிப்பட்ட முறையில் சுட்டி காட்டுவது ப்ரொஃபஷனலிசமா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் டிரெஸ்ஸிங் ரூம்ல அனைத்து பிளேயர்ஸுமே ஒருமித்த குரலா ஓலே சோக்ஸர் சேக் பண்ணதுக்காக ரொம்பவே அப்செட் ஆயிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் பிரான்ஸ் மற்றும் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஃபுல் பேக் பெட்ரிஸ் எவ்ரா லியோனல் மெஸ்ஸியால மட்டுமே பிஎஸ்ஜிக்கு சாம்பியன்ஸ் லீக் டிராஃபியை வெற்றி பெற்று தர முடியாதுன்னு ஒரு டீமா ஒருமித்த மைண்ட் செட்டோட விளையாடினா மட்டுமே கோப்பையை வெல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு. பிஎஸ்ஜி அணிக்காக லியோனல் மெஸ்ஸியை டிரான்ஸ்பர் பண்ணதுல எந்த ஒரு கமெண்டும் இல்லைன்னு ஆனா அவர் மட்டுமே நினைச்சா சாம்பியன்ஸ் லீகை வின் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜான்வரி டிரான்ஸ்பர் விண்டோல மட்டுமே அர்சனல் அணி மேலும் 5 பிளேயர்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. பொருஷியா மோஞ்சன் கிளட்பா மிட்ஃபீல்டர் டெனிஸ் ஜக்கரியா, பிரைட்டன் அணியின் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஏவ் பிசோமா, லியோன் அணியின் ப்ரூனோ கிமரைஸ், யுவண்டஸ் அணியின் ஆர்த்தர் மெலோ மற்றும் ஃபியோரண்டினா அணியின் டுசான் லெஹோவிச். லிவர்பூல் அணி ரியல் மேட்ரிட் அணியின் மிட்ஃபீல்டர் டோனி க்ரூஸ் மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் அணியுடனான டோனி க்ரூஸோட கான்ட்ராக்ட் 2023 வரை இருந்தாலும் அடுத்த சம்மர்ல ஃப்ரீ டிரான்ஸ்பர்ல கொடுக்க வேண்டியது வருங்கிறதுனால இப்போவே ரியல் மேட்ரிட் அணி 30 மில்லியன் யூரோவுக்கு லிவர்பூலுடன் விலை பேசியிருக்காங்க. ஃபெடரிகோ வெல்வர்டே மற்றும் எடுவார்டோ கமவிங்காவோட டேலண்டை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ரியல் மேட்ரிட் அணி டோனி க்ரூஸை ரிலீஸ் பண்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியில பாதிக்கப்பட்டிருக்கும் செல்சி ஸ்டார் பிளேயர் ரீஸ் ஜேம்ஸுக்கு பதிலா பார்சிலோனா பிளேயர் சர்ஜினோ டெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. பார்சிலோனாவின் புதிய கோச் ஜாவி ஹெர்னாண்டஸுக்கு கூட டெஸ்ட் மேல பெரிய அளவு குட் இம்ப்ரெஷன் இல்லாததுனால அவரும் ரிலீஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாராம்.
மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் போதிய வாய்ப்புகள் இல்லாமல் மேக்சிமம் பெஞ்சிலே உட்கார்ந்திருக்கும் வான்டேபீக் தற்பொழுது டாட்மண்ட் அல்லது நியூ கேசில் அணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாயிருக்கு. கடந்த சீசன்லேயே வாய்ப்புகள் வழங்கப்படாததுனால இவர்டன் அணிக்கு லோன்ல போக இருந்த வான்டேபீக்க அந்த சீசன்ல மேனேஜராயிருந்த ஓலே சோக்ஸர் இனி வரும் காலங்கள்ல அதிகபட்சமான வாய்ப்புகள் வழங்கப்படும்னு பிராமிஸ் பண்ணி தான் உட்கார வச்சாங்க. ஆனா கோச் மாறி புதுசா ரேங்னிக் வந்ததுக்கு அப்புறமும் அதே பழைய பெஞ்சில் உட்கார்ற வேலை தான். மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் முன்னாள் மிட்ஃபீல்டர் லூக் சாட்விக், யங் ஸ்டார் பிளேயர் ஜெஸி லிங்கார்டுக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படாமது இருப்பது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்காரு. அதிகமா பிரெஸிங் மெத்தட்ல ஆடக்கூடிய ரேங்னிக்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு ஜெஸி லிங்கார்ட் பெஸ்ட் மேட்ச்னும் அவருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டா இன்னும் ரொம்பவே ஷைன் பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. இந்த சீசன்ல மொத்தமா 13 மேட்சஸ் மட்டுமே ஆடின ஜெஸி லிங்கார்ட் நவம்பர் 29 தேதி புது கோச்சா ரேங்னிக் வந்ததுக்கு அப்புறம் வெறும் 3 மேட்சஸ் மட்டுமே ஆடி இருக்காரு. ஜெஸி லிங்கார்ட் மேல ஏற்கனவே டாட்டன்ஹாம் அணி இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மறுபடியும் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.